மிக்ஸட் ஃப்ளார் கதம்ப மாவு தோசைக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப் நான் வந்து இதே போல தலை தட்டி எடுத்துர்க்கேன் சோ கோதுமை மாவு 1 கப் கம்பு மாவு 1 கப் அரிசி மாவு 1 கப் மைதா 1 கப் ரவா 1 கப் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனோ அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீ கால் டேபிள் ஸ்பூனோட கம்மி சோ கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லு உப்பு போட்டுர்க்கேன் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர் இந்த 1 டீஸ்பூன் ஜீரகத்தை தனியா தண்ணியில ஊற வச்சிப்பேன் மாவு அரைச்சதுக்கு அப்புறம் அதல கலந்துக்கேன் மாவு நல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் பச்சை மிளகாயா இருந்தா 3 பொடிச்சு பொடிச்சா நறுக்கி இதல போட்டு கலந்துக்க வேண்டியதான் இதுக்கு வந்து வாட்டர் சோ நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பத்தலனா திருப்பி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் திரும்பவும் 1 2 கப் வாட்டர் சேக்கறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க நல்லா கலந்து நீங்க வச்சிட்டீங்க அப்படினா இது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இது ஊறணும் நல்லா வெறுமனே அது மாவு மட்டும் கலந்துட்டு அத தோசை ஊத்துறதுக்கு பதிலா இத வந்து மிக்ஸில போட்டு ப்ளெண்ட் பண்ணிட்டு அந்த ப்ளெண்ட் பண்ண மாவுல ஜீரகமும் மிளகாயை வந்து பொடி பொடியா நறுக்கி போட்டுட்டு கறிவேப்பிலை போடணும் கறிவேப்பிலை போட்டு நீங்க தோசை நல்லா மெல்லிசா தோசை ஊத்தலாம் இதுல குறுகலா ஒரு ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா இது கிட்டத்தட்ட ரவா தோசை மாதிரி தான் ஆனா இதுல வந்து 5 விதமான மாவு போட்டிருக்கனால சத்தானது டேஸ்டாவும் இருக்கும் 1/2 hour நல்லா ஊறிடுச்சு இந்த மாவு இப்போ வந்து இத மிக்ஸி ஜார்ல ஊத்தி நல்லா கண்டிப்பா இத வந்து ஒரு 3 to 5 minutes வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணனும் நான் அரைச்சாச்சு அரைச்சது வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த மாவு நிறைய இருந்ததனால ரெண்டு தடவையா போட்டு அரைச்சேன் சோ மொத்த மாவு இவ்வளவு வந்திருக்கு நம்ம எல்லாம் ஒரு ஒரு கப் போட்டதுல இது வந்து நல்லா ஒரு 15 ல இருந்து 18 தோசை வரைக்கும் வரும் இல்ல ஒரு ரெண்டு கொத்து கறுவப்பிலை கறுவப்பிலையை நல்லா கையால பிச்சு போடுங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கணும் இது போடுறோம் அப்புறம் ஊற வச்ச ஜீரகம் இத வந்து நான் கொஞ்சம் லைட்டா வெந்நீர்ல ஊற வச்சிட்டேன் டக்குனு ஊறிடும் நல்லா ஊறும்ன்றதுனால வெந்நீரில் ஊற வச்சேன் ஸோ அந்த தண்ணியை வடிகட்டி தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க இதை கொட்ட வேணா இது ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகும் தோசைக்கு கல் போட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு கல் போட்டுடலாம் கல் காஞ்சோடனே தோசை போட்டு வைக்கலாம் இது வந்து ஆயில் ஊத்திக்கோங்க கொஞ்சம் வந்து எண்ணெய் இல்லாம உங்களால அது இந்த தோசை வைக்க முடியல ஏன்னா மாவு வந்து நீர்க்காது போன்றதுனால நீங்க எண்ணெய் ஊத்தினா திருப்ப முடியாது உங்களால அதே போல ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருந்து ஹை வச்சிருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சீங்க அப்படினாலும் திருப்ப வராது கல்லோட ஒட்டிக்கும் ரவா தோசை இதே போல மாவு கரைச்ச தோசையெல்லாம் வந்து நீங்க தேய்க்க கூடாது தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் அன்ஷேப்டா தான் இருக்கும் ஆனா அப்படியே ஒரு லேயர் ஊத்திட்டு விட்டுறணும் அங்கங்க இதே போல கேப் ஊத்திங்கன்னா அந்த கேப்ல வந்து எண்ணெய் ஊத்தும்போது நல்லா ரோஸ்ட் மாதிரி இருக்கும்
பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க தோசை திருப்பிய. இந்த தண்ணிக்குள்ள அப்பப்ப நினைச்சு நினைச்சு நீங்க தோசையை திருப்பும் போது கல்லுல ஒட்டாம வரும். இதுல நம்ம போட்ட இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா தெரியுது இல்லையா, அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். திருப்பி பார்ப்போம், திருப்பி போடும்போது அதுவும் நல்லா முருகலாக வெந்திருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ரவா தோசையில் மிளகு போடுவாங்க, இதில் மிளகு மிஸ்ஸிங். ஏன்னா ரவா மட்டும் போட்டோம்னா மிளகு போட்டு தோசை செய்யலாம், இதில் மிளகு போட்டால் நல்லா இருக்காது. அதனால வெறும் பச்சை மிளகா கருவேப்பிலையோடு நட்டிக்கிட்டாச்சு. பெருங்காய பொடி போட்டிருக்கேன். ரவா தோசை நீங்கள் கூட இதே போல் மிக்சியில் அரைச்சி ட்ரை பண்ணலாம். ரவா கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ஊற வச்சுட்டு அது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த ஜூஸ் அடிக்கிற மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும் முருகலா. நல்லா முருகலா மல்டிஃப்ளார் கதம்ப மாவு தோசை சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சாம்பார் தேங்காய் சட்னி ரெண்டு காம்பினேஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கதம்ப மாவு தோசை நல்லா மொறு மொறுன்னு பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்ட தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் நீங்களும் செஞ்சு உங்களுக்கும் நல்லா வந்திருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பயனுள்ள வீடியோன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இதே போல் குக்கரி வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் பயனுள்ள நிறைய இன்ஃபர்மேட்டரி வீடியோஸ் அப்புறம் பவர் பாயிண்ட் ட்ரைனிங் இதே போல் வீடியோக்கள்லாம் என்னுடைய சேனலில் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் பாப்பப் வரணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.